எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கே முத்துக்குமரன், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன், ஹோமியோபதி மருத்துவர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம நோய்களை எப்படி தவிர்க்கலாம், நோய்கள்லேருந்து எப்படி விலகி இருக்க முடியும், ஹவு டு ப்ரிவென்ட் த டிசீஸ், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கடிதங்கள் எழுதுவாங்க, இப்போ கரஸ்பாண்டன்ஸே வந்து கடிதங்களில் தான் இருந்துச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போதே நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ கூட நம்ம யாரையா புதுசாக பார்த்தா என்ன செய்வோம், சௌக்கியமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அந்த சௌக்கியம் நலம் அப்படின்னா என்ன, அவங்களோட உடலும் சரி உள்ளமும் சரி நலமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. உண்மையிலேயே நம்ம உடலும் உள்ளமும் நலமாக இருக்கா, நலமாக இருக்க வைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே கைவலி இருக்குது, கால் வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசுலேயும் நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நம்ம வெளிக்காமிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த போராட்டங்கள் அடிக்கடி நடக்கிறதுனால தான் உடம்பில் அந்த பாதிப்பே ஏற்படுது. அதனால தான் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மன ஆரோக்கியம் அப்படின்னா என்ன, ஒரு மனசுனா என்ன, வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாமே மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனதில் உள்ள எண்ணங்கள் வந்து எப்போவுமே வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும். மனது வந்து எப்போவுமே வந்து நிறைவான ஒரு மனசாக இருக்கணும். அதாவது அந்த காலத்துலேயும் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனசு நிறைவாக இருந்தால் அந்த மனசு வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் உடம்பு எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மனசை வந்து எப்போவுமே சந்தோஷமாக நம்ம வச்சுக்கொள்ள முடியுதா அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையே. எப்போவுமே வந்து ஃபுல்லாகவே சந்தோஷமாக நம்ம இருக்க முடியல இல்லையா. அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி நமக்கு பொறாமைகள் வருது, அப்புறம் ஏதாவது வேண்டாத எண்ணங்கள் நிறைய வருது, துக்கங்கள் வருது, ஏதாவது ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படுது, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வேலைப்பழு மற்ற டென்ஷன் இது மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மென்டல் வைப்ரேஷன்ஸ் தான். இந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அது உடல்நிலையை பாதிக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸில் மேக்சிமம் பாசிட்டிவாக நம்ம கொண்டு வந்தாச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும். எப்போவுமே வந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், நிறைவான மனசாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப வந்து ஈடுபாடு கொடுத்து அதோடு நம்ம போராடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பிரச்சனைகள் தான் இருக்கும் வீட்டில், ஆனால் நிறைய பேர் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அதோடு போராடிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி அன்றாடம் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாய்மார்களே எடுத்துக்கிட்டால் குழந்தைகள் வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விளையாட்டுகள் இருக்கும், வேடிக்கைகள் இருக்கும், சேட்டைகள் இருக்கும். ஆனால் நிறைய லேடிஸ்க்கு வந்து இவங்க பண்ணுற சேட்டையே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும், டெய்லி தலைவலி வருது அப்படிம்பாங்க. ஏன்னா பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்கள் அதிகமாக இல்லை, எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்னால் கேட்கவே வேண்டாம். ஸோ எப்போவுமே அவங்க டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டென்ஷன்லேயே இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஏக் மட்டும் வர்றதில்லை, அடிக்கடி அல்சரும் வரும், இன்டைஜஷன் வரும், தூக்கங்கள் குறையும், உடம்பு கைகால் வலிகள் ஏற்படும். பாருங்கள், நம்ம கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டால் எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாம் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் எந்த வாழ்க்கையுமே இருக்கிறது இல்லை. ஆனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன கல்லாக இருந்தால் கூட தூரத்தில் வச்சு பார்த்திங்கன்னா தான் கல்லாக தெரியும். உங்கள் கண் பக்கத்தில் வச்சு பாருங்கள், பெரிய பாறை மாதிரி தெரியும். அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து தூரத்துலேருந்து நம்ம அணுகணும்னா ரொம்ப ஈஸி. அடுத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல பொறுமைங்கிறது ஒன்று வேணும். பதட்டத்தில் இருக்கும்போது எந்த முடிவுமே நம்ம எடுக்கவே கூடாது. பொறுமையாக இருந்து நம்ம கரெக்டாக நம்ம அணுகணும்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும். கோபத்தில் எந்த முடிவுமே நம்ம வந்து எடுக்கிறது தப்பாக தான் முடியும் இல்லைங்களா. அதனால் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து அக்செப்டன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது எதையுமே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள் வருது, ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட இது கடந்து போகும், இதை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பாரமாகவே இருக்காது. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அதுவும் நல்ல வகையில் உங்களை விட்டு விலகி போயிடும். ஸோ மனம் நிறைவாக இருக்கணும், மனம் சந்தோஷமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இந்த விஷயங்களையும் அணுகணும். நம்ம வந்து அதே நேரத்தில் எதையும் ஈஸியாக எடுத்துக்கணும். இந்த மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும். போயிடுச்சுன்னா நிறைய வியாதிகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். முக்கியமான காரணமே அதுதான். அடுத்து
பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசில் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிறைய வியாதிகள் வரவே வராது. பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன? இப்போ எதை பார்த்தாலும் பயப்படுறது. இப்போ கொரோனா வருதுன்னா கொரோனா நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. கொரோனா ஏற்படைய பயத்தினால் சாகக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இவனுக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பயம். இருமல் வந்தாலே ஒரு பயம், ஜலதோஷம் பிடிச்சாலே ஒரு பயம், காய்ச்சல் அடித்தாலே கொரோனா காய்ச்சல் தான். ஏன் கொரோனா காரணத்தில் மற்ற காய்ச்சல் வராதா? டெங்கு ஃபீவர் வராதா? மலேரியா வராதா? வேறு எந்த காய்ச்சலுமே வராதா? கொரோனா மட்டும்தான் வருமா? இல்லையே, எந்த மரணம் எடுத்தாலும் அது கொரோனா தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரையை குத்திடுறாங்க. ஸோ வியாதியை பார்த்து நம்ம பயந்து ஓடும்போது கண்டிப்பாக அந்த வியாதியோட தாக்கம் நமக்கு இருக்குது. நம்ம அந்த வியாதியை சமாளிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை போயிடுது. அது வந்தால் கூட நம்ம சமாளிக்க முடியும், வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் எந்த வியாதியுமே நம்ம வின் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இப்படி தான், ஹார்ட் அட்டாக்கே வராது, ஹார்ட்டாக்கே வந்துடும் வந்துடும் வந்துடும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக வழி எடுத்தால் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. வியாதியை நினச்சி பயப்படக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்காது, இருந்தாலும் டெய்லி ஒவ்வொரு வியாதியும் நினைப்பாங்க. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, இன்றைக்கி அந்த வியாதி வந்துடுமோ, இன்றைக்கி இது வந்துடுமோ. அவங்க கண்ணுக்கு தெரிகிற ஆட்கள்லாம் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிற ஆட்கள்லாம் தெரிவாங்க. ஊரில் எவ்வளவோ நல்லவங்க இருப்பான், நிறைய பேர் இருப்பான், அவங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. செத்து போனவங்க எல்லோரும் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாமே, இவனுக்கு ஹார்ட் அட்டாக். நம்ம ஏன் இப்படி நெகட்டிவாகவே திங்க் பண்ணணும்? நம்ம ஏன் இப்படி வியாதியை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கணும்? தேவையே இல்லையே. நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் வியாதி வரவே வராது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? நம்ம எப்போ சோகமாக இருக்குமோ அப்போ தான் கோல்டு கூட நம்ம அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ சாதாரண கோல்டு வந்தால் கூட அது எல்லாத்துக்கும் வர்றதில்லை. யார் ரொம்ப சோகமாக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் கோல்டே வருதான். ஸோ கோல்டு வர்றது கூட சோகமாக இருக்கணும். அப்போ பயந்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ வியாதிகள் வரும்? எல்லா வியாதியும் வந்துடும். தூக்கத்துலேயே பாதி பேர் எஞ்சி உட்காந்துருப்பாங்க, எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, எனக்கு ஏதோ வரப்போகுது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. எல்லா பயத்துலேயும் மூச்சு வாங்கும். அதே மாதிரி நெஞ்சில் வலி ஏற்பட்டால் இதில் வந்து தசைகள் இருக்குது, எலும்புகள் இருக்குது, தோல் இருக்குது, நிறைய இருக்குது. இதில் எதுலனாலும் வலி வரலாமே, எல்லாமே இருதயத்தில் தான் வருதுன்னு நினைக்கிறோம். கழுத்து பிரச்சனை இருந்தால் கூட தான் நெஞ்சு வலிக்கும். ஸோ லேசாக வலித்தா கூட இது இருதயம்தான் பிரச்சனை, நம்ம ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. எந்த வியாதியிலையும் பயம் ஒரு தீர்வாகாது. பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக எல்லா வியாதியும் நம்ம வெல்ல முடியும். அதனால் முதல்ல பயத்தை விடுங்க. வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம மனசில் எது ஓடுதோ அதுதான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வியாதி வந்துடும், இந்த வியாதி வந்துடும், நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பில் அந்த ரசாயன மாற்றங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அது வியாதியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்மளை பண்ணும். நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ண நம்ம உடம்பில் உள்ள எதிர் சக்தி வந்து கூடிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது தான் அது கூடும். கொரோனாவால் பயப்படுறவங்களுக்கு கொரோனா வர்றதில்லை, அது ஒரு பெரிய விஷயம். யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வருது. பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு வர்றதில்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் பயப்படாமல் இருக்கும்போது அவங்க பாடியில் எதிர் சக்தி நல்லாவே கூடுது. மனம் இடம் கொடுத்தா தான் உங்களுக்கு வியாதி வர முடியும். அதனால் மனசில் முதல்ல வியாதிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனசை தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லாம் அவாய்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஈஸியாக நம்ம மேக்கப் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது பிடிக்குது? நல்லா பாட்டு கேட்க பிடிக்குமா? சந்தோஷமாக பாட்டு கேளுங்க. இல்லை மியூசிக் பிடிக்குதா? மியூசிக் கேளுங்க. இல்லை உங்களோட டென்ஷன்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனா உங்களோட தன்னம்பிக்கை வளருமோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. நல்லா இயற்கையை ரசிக்கலாம், வெளியிடங்களுக்கு போகுங்க, நல்லா சுத்தமான காற்றை வந்து சுவாசிங்க, நல்ல க்ரீனரிஸ்லாம் பாருங்கள். இப்படி மனசை வந்து பாசிட்டிவ் எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம். பண்ணியாச்சனாலே நிறைய டென்ஷன் குறையும். தேவையில்லாத நியூஸ் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். கண்ட கண்ட நியூஸ்லாம் காதில் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து எந்த நியூஸை கேட்டாலும் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த நியூஸை ஏன் அப்படியே எடுத்துக்கிறீங்க? அனலைஸ் பண்ணால் ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் உங்களால் தாங்க முடியும். நம்பிக்கைன்னு உங்களுக்கு இருந்துன்னா எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் காதுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும், உங்கள் மனசில் நிற்காது இல்லைங்களா? அதனால் எதுவுமே ஈஸியாக எடுத்துக்கோங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. வியாதி பாதி முக்காவசி முழுமையாகவே நம்ம விரட்ட முடியும். அடுத்து உடலை பொறுத்த வரைக்கும் உடல்ங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது தான். மனசில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வைப்ரேஷனும் உடம்பை தான் பாதிக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ க்ரானிக்காக ஒரு வயிற்று வலியோட அல்சர் பேஷண்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக மருந்துகளை கொடுக்குறோம். கொடுக்கும்போது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு நெஞ்சு காந்தல் வருது, வயிற்று வலி வருதுன்னு சொன்னாங்கன்னா
அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஏன் உங்களுக்கு அடிக்கடி வருது, ஏன் அடிக்கடி டென்ஷன் ஆகிறீங்களா, சரியாக தூங்குறது இல்லையா, உங்களுக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கான்னு கேட்குறோம். அவங்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். வெறும் காரம் சாப்பிடாதீங்க, புளி சாப்பிடாதீங்க, ரொம்ப எண்ணெய் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறத தவிர மனமும் அமைதியாக இருந்தால் தான் அல்சரை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ டென்ஷனை வந்து குறைங்க, டயத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, நல்லா தூங்குங்கன்னு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு அல்சர் கூட அதிகமாக டென்ஷன் ஆகி மென்டல் இரிட்டேஷன் அதிகமாக்கும் போது வருது இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா வியாதியுமே. இப்போ நம்ம கிளினிக்லாம் பார்த்திங்கன்னா வயசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 20 வயசு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய க்ரானிக் டிசீஸோடு வருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வியே வந்து அங்கே பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் பார்த்து பெரிய லெவலில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதுதான் வியாதிங்கிறது பேஷண்ட்டுக்கே தெரியும், அதை தான் அதில் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்க்குறத விட அதுக்கு முன்னாடி இந்த வியாதி உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது, இந்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்துன்னு கேட்டால் அழகாக புட்டு போட்டு வச்சுருவாங்க. என்கிட்ட வந்து ஒரு யங் லேடி வந்தாங்க, அவங்களுக்கு வந்து போலியார்த்ரைட்டிஸ், ஏகப்பட்ட ஜாயின் ஃபுல்லாக பெயின். ஸோ அந்த பெயின் வந்து நம்ம வந்து ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக வேலை செய்யும் போது இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் வரும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வர்றதில்லை, ஏதாவது மனப்போராட்டங்கள் அதிகமாக ஏற்பட்டு மனசில் தாக்கங்கள் அதிகமாக ஏற்படும் போது தான் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அவங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, இந்த வயசுலேயே உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்காரர் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அவர் எப்போ வீட்டுக்கு வருவார்னு ஒரு டென்ஷன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மேரேஜுக்கு முன்னாடி வந்து தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் ஆஃப்டர் மேரேஜ் தண்ணி அடிக்கலை, அவர் வந்து ட்ரிங்க் சாப்பிட்றதில்லை. இருந்தாலும் இவர் ட்ரிங்க் சாப்பிட்ருவாரோ, இவர் உடம்பு கெட்டு போயிடுமோ, இவருக்கு வியாதி வந்துடுமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் போதும் இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடும். இது ஒரு நாள் 2 நாளில் இருந்தேன், கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் டெய்லி அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பதட்டம் அதிகமாகி அவங்களுக்கு ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு. ஸோ மனசுங்கிறது நல்ல நிறைவாக சந்தோஷமாக இருந்தால் வியாதிகள் வராது. இந்த மாதிரி எப்போவுமே பதட்டத்தோடையோ அல்லது எப்போவுமே கோபத்தோடையோ ஏதாவது பார்த்து பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது வியாதியில் வந்து ஒட்டிக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம், எல்லா பெரிய டீப் சீட்டட் வியாதி வரும்போதும் கேட்குறோம், உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். திடீர் லாஸ் இருக்கும், சிலருக்கும் தாங்க முடியாத லாஸ் இருக்கும், ரொம்ப வேண்டியவங்க இறந்துருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருப்பாங்க, அல்லது சிலரோட இறப்பை வந்து கண்ணால் பார்த்துருப்பாங்க, அது வந்து அவங்களால மறக்க முடியாமல் இருக்கும். அந்த தாக்கத்தில் வந்து வெளியே வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு சில பேருக்கெல்லாம் கேன்சரோடு வருவாங்க, அவங்களுக்கு கூட கேட்போம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு முன்னாடினா. ஒரு லேடிலாம் சொன்னாங்க, ஒரே நாளில் வந்து அவங்களோட 2 பையன் இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன் இறந்தாங்க, அந்த செய்தியை கேட்டு அடுத்த பையன் இறந்துட்டாங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த தாக்கத்தில் ஒரு 2-3 மாதத்துலேயே அவங்களுக்கு உடனே கேன்சர் வந்துச்சு. ஸோ அந்த தாக்கத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிறாங்க. ஸோ மனசை வந்து எந்த விஷயத்தையுமே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து இருக்குது. அதனால் வந்து எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம வந்து ஈஸியாக வெளியே வந்துட்டோம்னாலே ரொம்ப நம்ம வியாதிகள் வந்து தவிர்க்க முடியும். அப்புறம் உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும்னா எப்படி நமக்கு தெரியும் இல்லையா, நல்லா வந்து நல்ல கீரைகள், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், காய்கறிகள் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறோம். அடிக்கடி நல்ல ஜூஸஸ் கொடுங்க, ஏன்னா உடம்பில் இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகணும்னா அதுக்கு நல்ல சத்துக்கள் வேணும் இல்லைங்களா. மனசும் நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும்னா போதுமான அளவுக்கு நல்ல சத்து உள்ள சாப்பாடு நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறோம். நல்ல பழங்கள் எடுத்துக்கலாம், ஜூஸஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறையவே எடுத்துக்கலாம். அதிகமான எண்ணெய் சாப்பிட்றத விட வெஜிடேரியன் டயட் வந்து ரொம்ப நல்லது. ஆகாரத்தில் எதுவுமே ஒதுக்கணுங்கிற அவசியமே இல்லை, எல்லா கார்போஹைட்ரேட்டும் வேணும், ப்ரோட்டீன்ஸும் வேணும், மினரல்ஸும் வேணும், ஃபேட்டும் வேணும். ஸோ எல்லாமே போதுமான அளவுக்கு இருந்தால் நம்ம உடம்பில் எந்த பிரச்சனையும் அது உண்டு பண்ணுறதில்லை. முக்கியமாக வெளியில் உள்ள உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கலாம், மெயினாக வந்து பேக்கடு ஃபுட்ஸ், ஏன்னா அது வந்து அதிகமான ரசாயன கலவைகள் இருக்குங்கிறதுனால அது கண்டிப்பாக நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அடுத்து கலர் கலராக வரக்கூடிய பானங்கள் இருக்குது, கலர் கலராக பேக்கெட்டில் விற்கக்கூடிய சாப்பாடு உணவுப் பொருட்கள் இருக்குது, பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அது வந்து நம்ம உடம்பை பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, பல வியாதிகளை நம்ம தடுக்க முடியும்.
அப்புறம் போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ், டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா நடக்கணும், நல்லா யோகா கூட பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, சான்சஸ் இருந்ததுன்னா ஸ்விம்மிங் போங்க, சைக்கிளிங் போங்க. உங்கள் மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வாக்கிங் போங்க. பணம் ரொம்ப 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 நல்லது. வியாதிகளை பார்த்து எந்த பயமும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல நடைப்பயிற்சி செய்யுங்க, மனசை எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டாலே பல வியாதிகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ சாதாரண ஒரு விஷயம் எடுத்தால் கூட, இப்போ நம்ம வந்து தண்ணி மாற்றி குடித்தா ஜலதோஷம் வந்துடுது, அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்தால் ஜலதோஷம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். அது உண்மையிலேயே அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னாலேயோ அல்லது ஐஸ்கிரீம்னால தான் நமக்கு வியாதி வருதா? இல்லை, நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் சரியில்லைன்னா தான் அந்த வியாதிகள் வருது. ஒரு வியாதி வந்து எப்படி வருது? ஒரு வைரஸ்னால் வருதுன்னு சொல்லலாம், பாக்டீரியானால் வருதுன்னு சொல்லலாம், அல்லது சில நுண்ணுயிர்கள், ஃபங்கஸ் மாதிரி நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது, அது ஏதாவது உள்ளே போனால் தான் வியாதி வருதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் உள்ளே போகுது. அந்த எல்லா நுண்ணுயிர்களையும் நமக்கு வந்து வியாதியை உண்டு பண்ணுறது இல்லை, எல்லாம் உள்ளே போய்ட்டும் வெளியே வந்துடுது. நம்ம உடம்பு இடம் கொடுத்தா தான் எந்த பாக்டீரியாவோ எந்த வைரஸோ வியாதியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. நம்ம என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட டிபி பாக்டீரியாஸ் இருக்குது, அது எல்லாமே உள்ளே போயிட்டு தான் வெளியே வருது. அம்பது பேர் டிபி வருதா? இல்லையே, இல்லைங்களா? ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் வியாதிகள் வராது, மனம் ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் எப்பயுமே மனசையும் நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும், உடம்பையும் வந்து கரெக்டாக போதுமான சத்தான உணவு வகைகள் எடுத்து நல்ல அழகான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சு நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டா நிறைய வியாதிகளை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். முதல்ல வியாதியை பார்த்து பயப்படுறத முதல்ல இழிப்பாட்டுங்க, மனசை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த வியாதியும் இல்லை, எந்த வியாதியுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பெரிய வியாதிகள் வந்தாலும் அதை ஈஸியாக தவிர்க்கிறது எப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டுனா, வியாதி வரதை வந்து நம்ம வேறு வழியில் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாமே நம்ம கிராஸ் பண்ண முடியும். சிறந்த ஹோமியோபதி மருந்துகள் எல்லா வியாதிக்குமே இருக்குது. ஹோமியோபதி மருந்துகள் வந்து இதுக்கு தான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா வியாதிகளுக்கும் ஹோமியோபதி மருந்துகள் வந்து ரொம்ப சிறந்த வைத்தியத்தை கொடுக்கும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் மனசில் போராட்டம் நடந்தாலும் சரி, உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டரையே பாருங்கள். அவங்களோட அட்வைஸ் படி நீங்கள் கரெக்டாக ஹோமியோபதி மருந்து எடுத்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்ம வீடியோக்களையும் பாருங்கள். இன்னும் நிறைய பேசலாம். தேங்க்யூ.